ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். ஸோ இப்போது இந்த எபிசோடில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் ஃப்ரேமில் வந்தால் தான் மாசாக இருக்கும், ஆனால் அவங்களோட குரலை கேட்டாலே அவ்வளோ மாசாக இருக்கும். எஸ், அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நிழல்கள் ரவி சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஃபேன் சார், ஒரு ஃபேன் மூமெண்ட் அப்படின்னே கூட எனக்கு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க படத்தில் வந்தாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். சக்ஸஸ்ஃபுல்லி 40 இயர்ஸ் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எப்படி அந்த ஜேர்னி நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அதாவது நான் முதல்ல வந்தப்போ எப்படியாவது சினிமா நடிச்சு, ஒரு சினிமாவது நடிச்சிடணும் லைஃப்பில், ஒரு சினிமா நடித்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டணும், அது அந்த அவ்வளோதான் ஆசை இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் 1, 2 ஆச்சு, 2, 5 ஆச்சு, அப்படியே 10, அப்படியே பரவி 500 தான். 40 இயர்ஸ் உங்களுக்கு ஐ ஷுட் தேங்க் காட் ஃபார் தட். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் நம்மளோட வாய்ஸ்க்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை? நீங்கள் எந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஃப்ளாஷ்பேக்? நான் கோயம்புத்தூரில் ஐ ஸ்டடி இன் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ், ஐ டிட் பி எக்கனாமிக்ஸ். பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாவில், பட் இந்த ஓபிடிக்கு ஒரே இது வந்து எக்கனாமிக்ஸ் அது. ஸோ அதனால் இந்த எக்கனாமிக்ஸ் அதுக்கு தான் அது போய் எடுத்தேன். ஸோ ஐ டிட் பி எக்கனாமிக்ஸ் அண்ட் 78 பேட்ச் ஐ ஃபினிஷ், 1978 நேராக சென்னைக்கு வந்தேன். வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னோன்னா, இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு எனக்கு அனுப்புறதில்லை, இதெல்லாம் மீறி வந்து நான் மெட்ராஸுக்கு வந்தேன். எங்கள் அப்பா வந்து மாதம் 500 கொடுப்பார், 900 கொடுத்தேன் ரூம் ரெண்ட்டு சாப்பிட்றதுக்கு. 2 இயர்ஸ் தான் டைம், 2 இயர்ஸில் யூ ஷுட் பிகம் அன் ஆக்டர், அதர்வைஸ் யூ பெட்டர் கம் பேக், இதுதான் டீல். ஸோ நான் இங்கே வந்து முதல் அலைஞ்சி மெட்ராஸை சுற்றி பார்க்குறதுக்கே 1 வருஷம் ஓடிடுச்சு. தேவி தேட்டர், தேவி பாலா, சஃபையருக்கு வேணும் சுற்றி சினிமாவாக பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பாரதி ராஜா சார் தான் இது பண்ணி 0 பண்ணி பிடிச்சேன். அப்போ வந்து இந்த சிகப்பு ரோஜாக்கள் வந்து அந்த சாங் எடுத்திருந்தாங்க, கமல் ஸ்ரீதேவி சாங். டைரக்டர் வெளியில் வந்துட்டு இந்த நிறமாறாத பூக்கள் படத்தில் விஜயனுக்கு வாய்ஸ் கொடுங்கயா, வந்து நல்ல வாய்ஸ் போணுமையா அப்படின்னா, நான் கூட்டத்தில் நிற்கிறேன், எனக்கு முன்ன டப்பிங் என்னன்னு தெரியாது, எனக்கு ஒரே எய்ம் என்னென்னா இந்த கும்பலில் நுழையணும். ஓகே, எப்படியோ நுழையணும். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் சார். எல்லாம் என்ன திரும்பி பார்த்தாங்க, திரும்பி பார்த்தேன், பண்ணிங்களா பண்ணுறேன் சார் அப்படின்னா, சரி நாளைக்கு காலையில் பிரசாத் ஸ்டுடியோ வந்துருங்க சரி சொல்லி அடுத்த நாள் காலையில் பிரசாத் ஸ்டுடியோமா போனால் பெரிய தேட்டரில் போட்ட விஜயன், பழைய ஆக்டர் விஜயன் வருது. ஓகே, அவன் டைலாக் பேசுகிறார், பார்த்துட்டு பேசினேன், பேசி ரெண்டு லைன், சாரி மெட்ராஸ் கேர்ள், நான் உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனால் என்னோடய நிர்பந்தம் இப்போ என்னால் முடியாதுன்ற மாதிரி ஒரு டைலாக். ஓகே, ஸோ என்னென்ன கேட்பா ஃபோன் போட்டிருக்கேன், உள்ளே வந்து லோகநாதன் சொல்லி வெரி பிக் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர், அவர் வந்து டைரக்டர் சொல்கிறாரு, யாருங்க இந்த தம்பி வாய்ஸ், மெட்டாலிக் வாய்ஸ்ன்னு எனக்கு இல்லை காது, மெட்டாலிக் வாய்ஸா என்னடா அது மெட்டாலிக் வாய்ஸ், ஓ நம்ம வாய்ஸ் வந்து அவ்வளோ மெட்டாலிக் வாய்ஸ்ன்றது எனக்கு அப்போ பெரிய சந்தோஷம். ஆனால் அவர் சொல்கிற இல்லை இல்லை, பையன் வந்து கோயம்புத்தூரில் வந்திருக்காரு, ஆக்டிங்கே வந்தார், திடீர்னு பேசுகிறேன் நிறைய தான் கூப்பிட்டு வந்தோம் சார், சூப்பர் வாய்ஸ் சார், சூப்பர் வாய்ஸ்ண்ணா, ரொம்ப ஹாப்பி. அடுத்த நாளைக்கு காலையில் போகிறேன், பாரதராஜா சார் பேசிட்டுருக்கார் அதே டைலாக், என்னடா நேற்று தான் மெட்டாலிக் வாய்ஸ் நாங்கள் அது நாங்கள் இன்றைக்கி அதே டைலாக் டைரக்டர் பேசிட்டுருக்காரு, என்னடா சார் இதுவும் மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி அப்படியே உட்காந்தேன் சைலண்ட்டாக ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன். அப்புறம் லஞ்ச் டைத்தில் பெல் அடித்தோம், லைட்லாம் போட்டு தகந்துருச்சோம், டைரக்டர் பார்த்துட்டு வணக்கம் சார், ஆ வணக்கம் வணக்கம், தப்பாகிறதுக்காதீங்க, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, அவர் மலையாளத்தில் பேசியிருக்காரு விஜயன், ஸோ அது கரெக்டாக லிப் சிங்க் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா புதுசுனால, மற்றபடி வாய்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எனவே யுவர் ஆக்டிங் இன் மை மூவி அப்படின்னு சொல்லி அங்கே தான் என்னை வந்து இந்நிழல்களில் புக் பண்ணார் பிரசாத் ஸ்டுடியோ, அந்த இது ஸ்டுடியோ டப்பிங் தேட்டரில், இ புக் மீ அஸ் அ ஹீரோ ஃபார் நிழல்கள். ஸோ இந்த டப்பிங் வந்து என்ன என்னமோ தெரியல, என்ன அறியாமல் அது உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேக் டு மெமரிஸ் அப்படின்னு. கேபி சார் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி ரயில் ஸ்நேகம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம், ஒரு பெரிய டைரக்டர் டிவியில் வச்சுருக்காரு ரயில் ஸ்நேகம்னு, அவரோட பீக்லையும் சரி என்னோடய பீக்லையும் சரி, நான் சார் இமீடியட்டாக ஓகே சார், இப்போ படங்கள் தான் நடிக்கல, அட்லீஸ்ட் சீரியல் அது இவருக்கு டைரக்ஷன் நடிக்கணும் ஆசை எனக்கு. அது எப்படின்னா 9 எபிசோடு தான், கம்ப்ளீட் ஷூட்டிங் இன் வால்பாறை. ஓகே, அண்ட் கம்ப்ளீட்டாக அவுட்டோர் யூனிட் அப்படியே ரியல் ஷூட்டிங்கு, என்ன வரும் கிரேனு ட்ராலி எல்லாம் எவ்ரி திங் வரும் சார. ஒரு பியூட்டிஃபுல் டிவி சீரியல் ஒன்று எடுத்தார், அது வந்து பயங்கர ரீச் ஆச்சு, இன்றைக்கும் பேசுகிறாங்க அதை பற்றி, ரயில் ஸ்நேகம்னு ஒரு சீரியல், அதில் ரொம்ப அவருக்கு எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அவர் தான் சொல்கிறீங்க, ஓ நல்லா இருக்கேன் என் வாய்ஸு, வாய்ஸ் நல்ல வாய்ஸ் யார் சார், என்ன யூஸ் பண்ணுங்க சார் வாய்ஸ் அப்படின்னு சார், இல்லையா நீங்கள் வாய்ஸை வாய்ஸ் எதாவது வைக்கணும் பண்ணணும் ஏன்னு சொல்லிட்டு
டக்குனப்போ இந்த ரஹமானை வச்சு ஒரு படம் எடுத்தார். ஓகே. அந்த படத்துக்கு வந்து ரஹமானுக்கு வந்து வாய்ஸ் அப்படியே போய் சிங்க் ஆச்சு. பர்ஃபெக்டாக அப்படியே சிங்கு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட நான் கற்றுட்டேன் பாலச்சந்த் சார்ட்டு. இந்த ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய ட்ரீம் கேரக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்போவும் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் சார்? இல்லை வந்து இந்த ஹாரிசன் ஃபோர்ட் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தேன் அப்போது ஹாரிசன் ஃபோர்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம பண்ண முடியல பண்ண முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். நல்ல பியூட்டிஃபுல் ஒரு டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் தட்ஸ் ஆல். தோ இஸ் அ ஹீரோ, மேபி மிடில் ஏஜ் ஹீரோவாக இருந்தார் அவர். அந்த அந்த டிடெக்டிவ் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமைய மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம். இன்னும் இருக்குது, பார்க்கலாம். மேபி சூப்பர் சார், டெஃபினட்டாக டெஃபினட்டாக கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும். நீங்கள் இப்போது ரீசெண்டாக இப்போ ப்ராஜெக்ட்ஸ் கூட ஒரு கெட்டப்லாம் பயங்கரமாக வச்சுருக்கீங்க, அது எந்த கெட்டப்? இது இதுவா? இது வந்து நம்ம மணிரத்னம் படம் வந்து சார் மணிசர் படம் பொன்னியின் செல்வன். ஓகே. ஆமாம், அதில் வந்து சின்ன பழவேட்டரையர் கேரக்டர். ஆமாம், அது வந்து அவர் சார் சொல்கிறார் ஃபுல்லாக முடி க்ரோத் அண்ட் தாடி வந்துட்டார். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் ஜான்வரி ஃபிப்ரவரி ஷூட்டிங் போக வேண்டியது, இதுக்கு மத்திய பிரதேசம் இங்கே அங்கே ஷூட்டிங்கு டேட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. மார்ச்சில் வந்து கொரோனா என்ட்ரி, ஸோ அதோடு அப்படின்னு போச்சு. அப்புறம் தாடி பார்த்து நல்லா இவ்வளோ பெருசு வந்துச்சு. திருப்பி அப்படியே போயிட்டு மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி தில் பி ஸ்டார்டிங் பை திஸ் அக்டோபர், மேபி அக்டோபர்.